ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தி திணிப்பிற்கு எதிராக தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அப்படின்னு திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவிச்சிருந்த அந்த போராட்டம் தற்போது வாபஸ் வாங்கப்படுவதாக ஸ்டாலின் அவர்களை அறிவிச்சிருக்காங்க. அது ரத்து செய்யப்பட்டதற்கான காரணம் தற்போது என்ன அப்படின்ற பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். சமீபத்தில் பாஜகவின் மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் நாடு முழுவதும் ஒரே மொழி இருந்தால் மட்டுமே இந்தியாவை ஒரு வல்லரசு நாடாக உருவாக்க முடியும், அதற்கு இந்தி மொழியால் மட்டுமே அதை சாதிக்க முடியும் அப்படி சொல்லியிருந்தாங்க. இதை இந்தி பேசாத அனைத்து மாநிலங்களில் இருந்து கடுமையான எதிர்ப்பை முன்வைச்சாங்க. குறிப்பா தமிழகம் பாத்தீங்கன்னா இதற்கு மத்திய அரசை கடுமையாக விமர்சனம் செய்து கடுமையான விமர்சனங்களை முன்வைச்சாங்க. பொதுவாகவே இந்தி திணிப்புக்கு எதிராக ரொம்பவே கடுமையாக போராடும் திமுக பார்த்தீங்கன்னா இந்த 20ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களின் தலைநகரங்களிலும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் திமுக சார்பாக நடத்தப்படும் அப்படின்னு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த போராட்டம் தொடர்பாக தமிழகத்தின் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு நேரில் அழைப்பு விடுத்திருந்தாங்க. இதனைத் தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் பன்வாரிலால் புரோஹித் அவர்களை நேரில் சென்று சந்திச்சாங்க. அதன் பிறகு நேற்று மாலை செய்தியாளர்களை சந்தித்த ஸ்டாலின் அவர்கள் இந்த இந்தி திணிப்பு தொடர்பாக போராட்டம் நடத்தப்படுவதற்காக திமுக அறிவிச்சிருந்தது. தற்போது அதற்கு ஆளுநர் அவர்கள் சரியான விளக்கம் கொடுத்திருக்காங்க. அமித்ஷா அவர்களின் கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்றும் விரைவிலேயே அமித்ஷா அவர்கள் அதற்கான விளக்கம் கொடுப்பாங்க அப்படின்னும் ஆளுநர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதன் காரணத்தினால இந்த போராட்டம் தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இந்திக்கு எதிராக எப்போதுமே திமுக முதன்மையாக நின்று போராட்டத்தை நடத்தும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. ஆளுநர் அவர்கள் விளக்கம் கொடுத்தப்பட்ட பிறகு தற்போது ஸ்டாலின் அவர்கள் இந்த போராட்டத்தை கைவிட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.